நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு கெட்ட சொப்பனம், அதாவது கெட்ட கனவு இது மாதிரி வருதா? அந்த கனவுல ஏதாவது மிருகங்கள், ஏதாவது ஊரும் பிராணி இது மாதிரி உங்களை பயமுறுத்துகிற மாதிரி அந்த கனவு இருக்குதா? ஆண்டவர் கனவை பயன்படுத்தி ஒரு மனுஷனோட பேசுவாரா? ஆண்டவர் கொடுக்குற கனவுக்கும் பிசாசுகிட்டேருந்து வர்ற கனவுக்கும் எப்படி நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது? இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு மனுஷனுக்கு ஏன் கனவு வருது அப்படிங்கிறத பற்றி தான் நான் அந்த வீடியோவில் பேச போகிறேன். நான் வினோத் ஆப்ரகாம், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது பிப்ளிகல் டாக்ஸ். ஒரு மனுஷனுக்கு சொப்பனம் வர்றதுக்கு நாலு விதமான காரணம் இருக்குது. முதலாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே, எல்லா மனிதர்களுமே தினந்தோறும் டெய்லியும் 3 to 5 or 6 ட்ரீம்ஸ் அவங்களுக்கு வருது. தினந்தோறும் நம்ம தூங்கி எழும்பும்போது 3 to 5 or 6 கனவுகள் நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் நேற்று நைட்டு தூங்கின போது எனக்கு எந்த கனவுமே வரலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சில கனவுகள் வந்து நமக்கு மறந்துடும், நம்ம காலையில் எந்திக்கும் போது நமக்கு ஞாபகம் இருக்காது. சில நேரங்களில் நம்ம காலையில் ஞாபகம் இருக்கும், நம்ம ஏதோ ஒரு கனவு கண்டோமே ஆனால் ஞாபகம் இல்லை அப்படிங்கிற ஞாபகம் மட்டும் இருக்கும். சில கனவுகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம நிறைய விஷயங்களை தினந்தோறும் நம்ம பார்க்கறதுனால நம்ம தூங்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு கனவாக வரும். அதான் பிரசங்கியில் போட்டிருக்கு, நிறைய சொப்பனங்கள் மாயையாக இருக்கு அப்படின்னு போடப்பட்டிருக்கு. நம்ம பார்க்குற இந்த டெய்லியும் பார்க்குற இப்படிப்பட்ட சொப்பனங்கள் வேஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது நமக்கு சொப்பனம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை அதிகமாக நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அது ஒரு நபரையோ இல்லை அது ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அதிகமாக யோசிக்க யோசிக்க கனவு வரும். தொல்லையின் திரட்சினால் சொப்பனம் பிறக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மூணாவது சொப்பனம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசாசு சில மனிதர்களுக்கு சொப்பனத்தை கொடுப்பான். அவன் சொப்பனத்தை கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு அப்படின்னா, அந்த நபரை அவங்கள பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒருவேளை அவங்க நல்ல விசுவாசத்தில் இருந்தாங்க அப்படின்னா, அந்த விசுவாசத்தில் இருந்து அவங்கள பயமுறுத்தி அதை அவிசுவாசமாக மாற்றுறதுக்காக, நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பாவத்துக்குள்ளே விழ வைக்க, பரிசுத்திலேருந்து கீழே வர வைக்கிறதுக்காக மோசமான நெகட்டிவான நிறைய ட்ரீம்ஸை அவன் கொடுப்பான். ஒருவேளை இப்படிப்பட்ட கெட்ட சொப்பனங்கள் உங்களுக்கு வருது அப்படின்னா, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் கொடுக்குற எந்த சொப்பனமுமே நிறைவேறாது. நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம இயேசுவின் நாமத்தினால அதை கட்டி ஜபம் பண்ணோம் அப்படின்னா அது வாய்க்காம போயிடும், நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். நாலாவது சொப்பனம் எதனால உண்டாகுதுன்னா, ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு சொப்பனத்தை கொடுப்பார். ஆண்டவர் எதற்காக கொடுக்குறாரு அப்படின்னா, எண்ணாகமத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசியோட ஆண்டவர் தரிசனத்தோடும் சொப்பனத்தோடும் அவங்க கூட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் ஒரு மனுஷனோட பேசுறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு விஷயந்தான் ட்ரீம்ஸ். நம்ம வேதத்தில் அநேகரை வாசிக்க முடியும், ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக அநேகர்கிட்ட பேசியிருக்கிறாரு. சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் எதிர்காலத்தை பேசுவார், நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை பேசுவார், நடந்து முடிந்த காரியங்களை பேசுவார், ஒரு கைடன்ஸை கொடுப்பார், எப்படி நம்ம செய்யணும், எங்கே போகணும், இப்படிப்பட்ட காரியத்தை பற்றி ஆண்டவர் நமக்கு சொப்பனத்தின் மூலமா நமக்கு ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் கொடுக்குற சொப்பனத்துக்கும் பிசாசு கொடுக்குற சொப்பனத்துக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் கொடுக்குற சொப்பனத்துக்குள்ளே அவர் பேசுகிற அந்த சொப்பனை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த சொப்பனத்துக்குள்ளே ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு ஒரு காரியம் இருக்கும், ஒரு மேட்டர் இல்லை ஒரு கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பிசாசு கொடுக்குற அந்த சொப்பனத்தில் எதுவுமே இருக்காது, ஒரு எம்டியாக இருக்கும். அவன் முழுக்க முழுக்க அவன் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பயமுறுத்துறதுக்கு மாத்திரம்தான் அவன் கொடுப்பான். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது, அதுக்குள்ளே ஒரு ஒரு காரியத்தை ஆண்டவர் வச்சிருப்பார். கெட்ட சொப்பனங்கள் எல்லாமே பிசாசு நிலத்திலிருந்து தான் வருது, நல்ல சொப்பனங்கள் எல்லாமே ஆண்டவர்கிட்டருந்து தான் வருது அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. சில கெட்ட சொப்பனங்களும் ஆண்டவர்கிட்டருந்து வரும். பார்வன் கண்ட சொப்பனம் பிசாசு கொடுத்ததில்லை, ஆண்டவர் தான் கொடுத்தாரு. அப்போ நமக்கு வருகிற சொப்பனம் யாருக்கிட்டேருந்து வந்தது, எதனால் வந்தது அப்படிங்கிறத நமக்கு நிதானிக்க தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவர் உங்க கூட சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறாரு அப்படின்னா சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் நீங்கள் பார்க்குற சொப்பனத்துக்கு உங்களால் அர்த்தம் சொல்ல தெரியணும், அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சாதான் அதோடைய முழுமையை நம்மளால் பார்க்க முடியும். சொப்பனத்தை பார்க்குறவனுக்கு சிறைச்சலை தான், ஆனால் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல தெரிஞ்சவனுக்கு தான் சிங்காசனம். யோசேப்பு மட்டும் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல தெரியாமல் இருந்தானா, வெறும் சொப்பனம் மட்டும் பார்க்குற ஒரு ஒரு மனிதனாக இருந்தானா, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாதவனா அவன் இருந்திருந்தானா, அவனுக்கு அந்த சிங்காசனம் கிடைச்சிருக்காது. எகிப்தில் பெரிய அதிபதியாக மாறி இருக்க முடியாது. எகிப்தில் பஞ்சம், உலகம் முழுவதும் அன்னைக்கு பஞ்சம் வந்திருக்கும், சூழ்நிலையே வேறு மாதிரி போயிருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆண்டவர் கொடுக்குற சொப்பனத்தில் ஒரு மெசேஜ் இருக்கும். அவர் ஒரு எதிர்காலத்தை பற்றியோ இல்லை நடந்த விஷயத்தை பற்றியோ இல்லை ஏதோ ஒரு ரகசியத்தையோ இல்லை ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தையோ ஏதோ ஒரு எச்சரிக்கையான செய்தியோ
எவ்வளோ ஆண்டவர்களை வச்சிருப்பாரு. அப்போது அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சால் மாத்திரம்தான் நம்ம அதன்படி நடக்க முடியும். ஆண்டவர் சொப்பனத்தில் ஒரு மறைபொருளாக தான் பேசுவார். அப்போ அர்த்தம் தெரிய வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் போகிற வழியில் ஒரு போர்டு இருக்குது, அந்த போர்டில் ஒரு ஹிந்தியில் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கு அப்படின்னா, நீங்கள் பார்க்குறீங்க இந்த லெட்டர்ஸ் வந்து ஹிந்தி அப்படின்னு உங்களுக்கு தெரியுது, ஆனால் அதோட அர்த்தம் உங்களுக்கு தெரியலை. அந்த அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதில் போடப்பட்ட வார்த்தை ஒருவேளை அந்த பக்கம் போகாதீங்க, ஒரு ஆபத்தான பகுதி, டேஞ்சர் ஜோன் அப்படின்னு கூட எழுதியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அதை பார்க்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது, பார்க்கக்கூடிய திறன் இருக்குது, இது ஹிந்தி அப்படின்னு உங்களுக்கு தெரியுது, ஆனால் அதோடைய அர்த்தம் தெரியலைன்னா நீங்கள் பார்த்தும் அது வேஸ்ட்டு தான். நீங்கள் திருப்பியும் அந்த வழியாக போய் ஆபத்தில் மாட்டிக்கொள்வீங்க. அப்போ சொப்பனத்தை பார்த்தும் அதோடய அர்த்தம் நமக்கு தெரியல அப்படின்னா, நம்ம சொப்பனம் பார்க்குறதுல எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. சரி, இந்த சொப்பனத்தை பார்க்குறோம், ஆனால் இதுக்கு அர்த்தம் யார்கிட்ட போய் கேட்க, இதுக்கு அர்த்தம் யார் சொல்லுவா அப்படின்னு கேட்கலாம். அர்த்தமும் சொப்பனத்தை கொடுத்த ஆண்டவரே தான் அர்த்தமும் சொல்லுவார். யோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுத்த ஆண்டவர், யோசேப்புக்கு அர்த்தம் சொன்னதும் ஆண்டவர் தான், தானியலுக்கு அர்த்தம் சொன்னதும் ஆண்டவர் தான். அப்போ நம்ம பார்க்குற சொப்பனத்துக்கு அர்த்தம் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும், அதுக்குரிய மீனிங் நம்ம கேட்கணும். நம்ம அதிகமாக பைபிள் படித்தோம் அப்படின்னா ஆண்டவர் கொடுக்குற அந்த சொப்பனத்தை நம்ம பைபிளோட கம்பேர் பண்ணும்பொழுது அதுக்குரிய மீனிங் நமக்கு கிடைக்கும். அப்போ சொப்பனம் பார்க்குறதும் அவசியம், அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை நம்ம தெரிந்து கொள்வதும் ரொம்ப அவசியம். ஒருவேளை உங்களுக்கு இந்த சொப்பனம் பார்க்குற அனுபவம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நம்மளுடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர், ஒரு மனுஷனோட அவர் தொடர்பு கொள்கிற ஆண்டவர், ரகசியத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டவர், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு பெரிய ஒரு உதாரணம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட பேசுகிறேன். காட் பிளஸ் யூ.